இந்திய சீன எல்லை பிரச்சினை நாடுகளுக்கு இடையிலான விரோதமாக தலை தூக்கி இருக்கிறது. இந்நிலையிலே அமெரிக்கா சீனா மீது குற்றம் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. கால்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவத்தை அடுத்து இரு நாடுகளும் தன்னுடைய படை பலத்தை எல்லைப் பகுதியிலே அதிகரித்து வருகிறது. இன்னும் சீனா தனது ஆயுதங்களை மேலும் குவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முழுமையாக தாம் மறுப்பதாக இந்திய சீன தூதரகம் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அவர் மேலும் எல்லை பிரச்சினை தொடர்பில் தாம் அமைதியான பரஸ்பர பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக, இரண்டு நாடுகளுடைய பிரச்சனையில் மூன்றாவது நாடான அமெரிக்கா தலையிடுவதை நாங்கள் விரும்பவே இல்லை என்றும் கூறியுள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் இந்தியாவினுடைய கருத்துக்கள் வெளிவரா வண்ணம் ஒளிருக்கிறது. இதற்கிடையில் மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்பதை சீனா மூலமாக உலகமே தெரிந்து கொண்டிருக்கிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தினுடைய தவாங் செக்டார் பகுதியில் அத்துமீறி நுழைந்த சீன ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்தினரால் அண்மையில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அத்துமீறலானது இந்தியாவை கோபமடைய செய்திருக்கிறது. அதுபோல சீனாவை சமீப காலமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பகிரங்கமாக குற்றம் பேசி வருகிறார். அந்த வகையிலே சென்னை துக்ளக் இதழின் 53rd ஆண்டு விழாவில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதன்போது அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் அல்லது அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டது இந்திய நாடு கிடையாது. வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்குள் நம் நாட்டினுடைய வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தும் நாடாக இந்தியா இருக்கிறது. அதே சமயத்தில் இந்தியாவினுடைய எல்லைகள் மீது யாராவது கண் வைத்தால் இந்தியாவினுடைய ஆக்ரோஷத்தை அவர்கள் பார்ப்பார்கள். எந்த சூழலிலும் நம் நாட்டினுடைய ஒரு அங்குலம் மண்ணை கூட எதிரிகளால் கொண்டு செல்ல முடியாது. கடந்த 2020 மே மாதம் இந்தியாவினுடைய கொரோனா பரவல் உச்சத்தில் இருக்கும் சமயம் அந்த நேரத்திலே லடாக்குக்குள் சீனா அத்துமீறி நுழைந்திருக்கிறது. எப்படியாவது லடாக்கை கைப்பற்றி எல்லைக்கோட்டை தன்னிச்சையாக மாற்றி அமைக்க வேண்டும் என சீனா முயற்சித்தது. இதற்காக ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை சீனா இறக்கிவிட்டது. அப்போதுதான் இந்திய ராணுவத்தினுடைய உண்மையான பலத்தை சீனா பார்த்திருக்கிறது. லடாக்குக்குள் நுழைந்ததற்காக சீனாவுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி உறுதியானதாக இருந்தது. இதுவரை ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே இந்தியாவினுடைய இந்த ஆக்ரோஷ முகம் தெரிந்தது. ஆனால் சீனாவுக்கு நாம் கொடுத்த பதிலடியை இன்று உலகமே பார்த்தது. இந்தியா யாருக்கும் அஞ்சு நடுங்கும் நாடுகள்ல எந்தவித மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அடிபணியும் நாடுகள் என்பதை சீனா மூலமாக உலகமே தெரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாட்டினுடைய எல்லைகளையும் அதன் பாதுகாப்பையும் உறுதி செய்ய எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் இந்தியா செல்லும் என்பதையும் உலக நாடுகள் உணர்ந்துள்ளன. தற்போது சீன எல்லை முழுவதும் லட்சக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நமது எல்லை பாதுகாப்பாக இருக்கிறது. அங்கு தற்பொழுது கடுமையான குளிரும் பனிப்பொழிவும் நிலவி வருகிறது. எனினும் நம் நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒற்றை லட்சியத்துடன் நம் வீரர்கள் அங்கு காவல் இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்துக்காக நாங்கள் தரை வழங்குவோம். இவ்வாறு ஜெய்சங்கர் அங்கே கூறியிருக்கிறார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.